மார்னிங் சரவின் வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 4 ஓட லெட்ஜர் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஆல்ரெடி சில மாடல்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட அந்த மாடல்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போற சம் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா சம் நம்பர் 8. 11th ஸ்டாண்டர்ட்ல லெட்ஜர்ல சம் நம்பர் 8 இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த சம் நம்பர் 8ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, சோ நமக்கு வந்து ஒரு சில சம் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஜர்னல் போட்டுட்டு இதை நீங்க கேஷ் அக்கவுண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தட் மீன் நம்ம வந்து ஜர்னல் போடுவோம். ஜர்னல்ல வந்து சம் ஆஃப் த நிறைய அக்கௌண்ட் லெட்ஜர் நம்ம அக்கௌண்ட் எடுப்போம். அது எல்லா அக்கௌண்ட்டுக்குமே நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லா இன்ட்ரெஸ்ட்க்கு நீங்க லெட்ஜர் போட வேண்டியதுல ஒன்லி கேஷ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க லெட்ஜர் போட்டா போதும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. வாங்க சம் என்பது பாத்துருக்கோம். க்வெஸ்சன் பார்த்துருப்பீங்க, நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல நம்ம எப்படி ஆன்சர் போட போறோம் இந்த க்வெஸ்சனுக்கு அப்படின்றது பார்க்கலாம். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 8 ஓட க்வெஸ்சன்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர், ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிவ் த ஜர்னல் டீஸ் அண்ட் போஸ்ட் அம் டு த கேஷ் அக்கௌண்ட். ஸோ நம்ம வந்து ஜர்னல் டீஸ் போட்டு அதை கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்றாங்க. ஸோ நமக்கு முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 2016 என்ன மந்த்ன்னு பார்த்தீங்கன்னா ஜூன். ஸோ ஜூன் வந்து ஒன்றாம் தேதி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் யார் யாருக்கெல்லாம் அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பெனிக்கும் அந்த கம்பெனியோட ஓனருக்கும் வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது, ஓகேங்களா. ஸோ கம்பெனிக்கும் அந்த கம்பெனியோட ஓனருக்கும் அந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஓனர் வந்து நமக்கு என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? கேஷ் வந்து நமக்கு கொடுக்குறாரு. ஸோ எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்றது நமக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசனுக்காக அவர் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அப்படின்ற ரீசனுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. ஸோ அந்த கொடுக்குற அந்த ரீசன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எழுதிப்போம், கேபிட்டல் அப்படின்ட்டு, ஓகேங்களா. இப்போ கேஷ் அக்கௌண்ட் நமக்கு என்ன அக்கௌண்ட்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ரூல்ஸ்ல ரியல் அக்கௌண்ட்ல நமக்கு கேஷ் வரும். அண்ட் அதே மாதிரி கோல்டன் ரூல்ஸ்ல நமக்கு வந்து கேபிட்டல் நமக்கு என்ன அக்கௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்ல வரும், ஓகேங்களா. இப்போ கேஷ் அக்கௌண்ட்ல ரியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ரியல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் கம்ஸ் இன் அண்ட் வாட் கோஸ் அவுட், இதுதான் வந்து நம்ம வந்து அதோட ரூல்ஸ். இப்போ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கேஷ் அப்படின்றது நமக்கு கம்ஸ் இன் இருக்கா கோஸ் அவுட் இருக்கா, அதாவது நமக்கு கம்பெனி உள்ள கேஷ் வந்திருக்கா இல்ல கம்பெனில இருந்து கேஷ் வெளியே போயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்புறம் நமக்கு கம்பெனிக்கு கேஷ் வருது, ஓகேங்களா. ஸோ கேஷ் வரதுனால அதாவது கம்ஸின் எடுத்துப்போம். கம்ஸின் அப்படின்னா கேஷ் அண்ட் டெபிட் அக்சர் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது கேபிட்டல் அப்படின்றது வந்து ஓனர் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அப்படின்னாவே ஓனர் கேபிட்டல். அந்த ஓனர் என்ன பண்ணாருன்னா தராரு. ஸோ அந்த ஓனர் அப்படின்றது பர்சனல் அக்கௌண்ட்ல அவர் ரிசீவரா கிவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேபிட்டல் தரதுனால அவர் நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா கிவர் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ கிவர் மீன்ஸ் ஸோ இந்த என்ட்ரிஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் என்பது பார்த்துக்கலாம். டிரான்சாக்ஷன் நம்பர் 10, இன்ட்ரோடியூஸ்டு அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ நமக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் வித் கேபிட்டல் அப்படின்னாவும் நமக்கு சேம் அதே ஜர்னல் தான். நமக்கு இன்ட்ரோடியூஸ்டு அடிஷ்னல் கேபிட்டல் சொன்னாலும் சேம் அதே ஜர்னல் தான். ஸோ ரெண்டு டிரான்சாக்ஷனே நமக்கு ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம அடிஷ்னலாக பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து ஓனர் வந்து கேபிட்டல் கொடுக்குறாரு. ஸோ அது கேஷாக கொடுக்குறாரு. என்ன ரீசன்காக கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்படின்ற ரீசன்காக கொடுக்குறாரு. சேம் அதே நமக்கு கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், கேபிட்டல் வந்து பர்சனல் அக்கௌண்ட், கேஷ் கம்பெனிக்கு கம்ஸினா இருக்கு, ஓனர் வந்து தந்திருக்காரு, அதனால வந்து கிவர். அதனால நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா கிவர் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சேம் அதே ஜர்னல் தான். டிரான்சாக்ஷன் டேட் என்ன பார்த்தீங்கன்னா, டேட் வந்து 10. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு அடிஷ்னல் கேபிட்டல். இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்றத நம்ம எழுதிக்கணும், கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இது எவ்வளோ அடிஷ்னல் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 50,000 வந்து அடிஷ்னல் கேபிட்டல் போட்டிருக்காரு. இப்போ டேட் நம்பர் 10 உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா டேட் நம்பர் 28ல சேம் அதே மாதிரி கேஷ் கம்பெனியோட ஓனர், சாரி கேஷ் சாரி கம்பெனி, கம்பெனி அந்த கம்பெனியோட ஓனர் இவங்களுக்குள்ள தான் அந்த டிரான்சாக்ஷன் மறுபடியும் நடக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய முதல் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 2 times வந்து கேபிட்டல் வந்து போட்டிருக்காரு. இப்போ அவருடைய பர்சனல் யூஸுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்து அவருடைய பர்சனல் யூஸ்க்காக சம் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிடுறாரு. ஸோ அந்த மாதிரி வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா,
கம்பெனி வந்து கம்பெனில இருந்து என்ன பண்றாரு அந்த ஓனர் வந்து எடுக்கிறாரு எடுக்கிறதா வந்து நம்ம என்ன ரீசனுக்காக எடுக்கிறாருன்னு டிராயிங்ஸ் அவர் எடுக்கிறாரு அந்த எடுக்கிறதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ் அதாவது பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறாரு அவர் என்னவா எடுக்கிறார் கேஷ் எடுத்திருந்தா கேஷ் இன்கேஸ் பேங்க் கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் வந்து எடுத்தா பேங்க் இல்ல இன்கேஸ் ஸ்டாக்கா எடுத்திருந்தாருன்னா அதை நம்ம வந்து பர்ச்சேஸ்ன்னு போடுவோம் சோ நமக்கு இங்க வந்து கேஷ் எடுத்திருக்காரு சோ நம்ம கேஷ்ன்றது மென்ஷன் பண்ணலாம் பேங்க்ன்றது மென்ஷன் பண்ணலாம் அதனால வந்து இந்த இடத்துல நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா கேஷ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துப்போம் சோ இப்ப நமக்கு என்ன எடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா கேஷ் வந்து எடுத்திருக்காரு சோ டிராயிங்ஸ் வந்து பர்சனலா இருக்கும் கேஷ் வந்து ரியல் இருக்கும் இப்போ டிராயிங்ஸ் இருந்தது ஓனர் ஓகேங்களா ஓனருக்கு அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகுதா இல்ல வந்து அவர் கொடுக்குறாரா அவர் ரிசீவரா இருக்காரா இல்ல கிவரா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அவர் வாங்கிக்கிறதுனால அவர் ரிசீவரா இருக்காரு சோ ரிசீவர் மீன்ஸ் டெபிட் சைட் அண்ட் கேஷ் வந்து கம்பெனி விட்டு வெளியே போயிருக்கு சோ ரியல் அக்கௌண்ட்ல வாட் கோஸ் அவுட் கேஷ் வந்து கோஸ் அவுட் ஆயிருக்கு சோ இது வந்து கிரெடிட் அக்செப்ட் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஜர்னல் என்ன பாத்தீங்கன்னா டேட் நம்பர் 28 டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் ஸோ எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 20,000 நமக்கு வந்து அமௌண்ட் வந்து எடுத்திருக்காரு ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க அந்த மூணு ஜர்னலிட்டிஸ் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா போட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்ம லெஜர் போட போகிறோம் இந்த லெஜர் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜர்னலிட்டிலையும் நம்ம நரேஷன் வந்து நம்ம எழுதலை ஸோ நரேஷன் வந்து எழுதலை அப்படின்றது வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நரேஷன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும் இன்கேஸ் நம்ம எஜுகேஷனெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நரேஷன் வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மென்ஷன் பண்ணாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை மென்ஷன் பண்ணலாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை ஸோ நம்ம அப்படியே மென்ஷன் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா அந்த கொஸ்டின் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பீயிங் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அந்த கொஸ்டினை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்குது அந்த என்ட்ரி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த என்ட்ரியை உங்களால் எவ்வளோ ஷார்ட் பண்ணி அதோட மீனிங் உங்களால் சொல்ல முடியுமோ அந்த மீனிங்கை கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும் அந்த நரேஷன் நமக்கு கொடுத்துடணும் இப்போ நம்ம வந்து லெஜர்ல நம்ம எத்தனை அக்கௌண்ட் போடணும் அப்படின்றத வந்து நம்ம சம்பளம் இந்த ஜர்னல்ஸ் வச்சு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம் ஆனா அவங்களே கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க எல்லா லெஜருமே போட தேவையில்ல நீங்க ஒன்லி கேஷ் அக்கௌண்ட் மட்டும் லெஜரா போடுங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறதுனால நம்ம டைரக்டா கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம போடலாம் வாங்க கேஷ் அக்கௌண்டோட லெஜர் எப்படி போடுறதுன்னு பாக்கலாம் இப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஜேர்னல்ஸ் நம்ம போட்டிருக்கணும் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க ஜேர்னல்ஸ் தெரியும் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இப்போ ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த ஜேர்னல்ஸை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஜர் போடுறோம் ஸோ நம்ம ஜேர்னல்ஸ் எரைஸ் பண்ணதுனால சும்மா ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜேர்னல் எழுதிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜேர்னலில் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம எழுதணும் ஃபர்ஸ்ட் ஜேர்னலில் செகண்ட் ஜேர்னல் என்ன சேம் அதே கேஷ் அக்கௌண்ட் டெபிட் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்றத நம்ம எழுதணும் அண்ட் தேர்ட் ஜேர்னல்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எழுதணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜேர்னல் நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோமா இங்கே சொன்னது அங்கே கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க இப்போ நம்ம லெஜர் எப்படி அதை அப்ளை பண்ணுறது பார்த்தலாம் இப்போ நமக்கு வந்து டேட் நம்பர் வந்து 2016 ஜூன் வந்து 1 சொல்லியிருக்காங்க கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் வித் கேஷ் ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனோட கேஷ் அப்படின்றது எந்த பக்கம் இருக்குது ஸோ நம்ம கேஷ் அக்கௌண்ட் தான் போட போகிறோம் அதனால கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றத மட்டும் தான் நம்ம வந்து ஜேர்னல் இருந்து நம்ம எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரலாக கேஷ் வந்து டெபிட்ல இருக்கு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி டெபிட் 2 போட்டு எழுதிருக்கோம் பார்த்தீங்களா அந்த என்ட்ரி வந்து நம்ம கிரெடிட்னு இருக்கும் ஸோ இப்போ நம்ம முதல் என்ட்ரி கேஷ் வந்து டெபிட் சைடு இருக்கு அதனால டெபிட் சைடை முதல்ல சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு அங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேட் வந்து 2016 June 1 ஓகேங்களா இப்போ அந்த கேஷோட ஆப்போசிட் நேம் என்னன்னு பார்க்கணும் ஸோ நமக்கு கேபிட்டல் இருக்கு அந்த கேபிட்டலோட நேமை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே எழுதணும் ஸோ 2 அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஜெர்னல் முடிஞ்சு இப்போ செகண்ட் ஜெர்னல்ல கேஷ் எங்க இருக்குன்னு பாருங்க சேம் அதே டெபிட்ல தான் இருக்கு டேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 ஸோ டெபிட் சைடில் கேஷுக்கு நம்ம என்ன பண்றோம் டெபிட் இருக்கு அதனால டெபிட்ல டே அதோட டேட் போடுறோம் அதோட ஆப்போசிட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் ஸோ அந்த நேம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் அடிஷ்னல் கேபிட்டல் இப்போ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,000 இப்போ அடுத்தது கேஷ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் இருக்கு ஸோ கிரெடிட் அப்படின்னா கிரெடிட் சைஸ் கிரெடிட் சைடு சூஸ் பண்ணிக்கணும் 2016 June 28 ஓகேங்களா 2016 June 28 கேஷோட ஆப்போசிட் நேம் என்னன்னு பார்க்கணும் ஸோ நமக்கு வந்து டெபிட்ல இருக்கு ஆப்போசிட் நேம் டெபிட்ல என்ன நேம் இருக்குன்னா டிராயிங்ஸ் இருக்கு ஆனால் கேஷ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம போடணும் ஸோ இந்த இடத்துல பை அதோட ஆப்போசிட் நேம் என்னன்னு பார்த்தோம் டிராயிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஸோ டிராயிங்ஸோட வேல்யூ என்ன பார்த்தோம் அப்படின்னா 20,000
ஓகேங்களா. சோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஜர்னல்ல இருக்கிற என்ட்ரிஸ் கொண்டு கரெக்ட்டா வந்து லெட்ஜர்ல போட்டாச்சு. இப்போ இதோட டோட்டல் நம்ம வந்து பண்ணிடலாம், தட் மீன் பேலன்சிங் பண்ணிடலாம். சோ எந்த சைடு நமக்கு பேலன்சிங் வந்து அதிகமா இருக்குன்னு பாத்துக்கணும். சோ பாத்தீங்க அப்படினா நமக்கு டெபிட் சைடுல தான் அவரோட பேலன்ஸ் அதிகமா இருக்கு. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,60,000. அதே டோட்டலா என்ன பண்ணிடலாம், அந்த வந்து போடுறோம் 1,60,000. ஸோ இந்த 1,60,000 இருந்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 20,000 மைனஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நமக்கு இந்த டோட்டல் வந்து 1,60,000 வரணும், ஆனால் வருமா வராது. ஸோ எவ்வளோ டிஃபரன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 ருபீஸ் நமக்கு டிஃபரன்ஸ் வரும். ஸோ அந்த 1,60,000லேருந்து 20,000 மைனஸ் பண்ணால் அந்த அக்கௌண்டிங்கரோட க்ளோசிங் டேட் வந்து நம்ம போடுவோம். ஸோ June 30 ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அது அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000. அந்த 1,40,000 நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் மந்த்க்கு நம்ம என்ன பண்றோம் மாத்துறோம். ஸோ ஜூனோட நெக்ஸ்ட் மந்த் என்ன, ஜூலை. அப்போ ஜூலை ஓபனிங் டேட் 1 வந்து 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,40,000. ஸோ அந்த க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் மந்தோட ஓபனிங் பேலன்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாத்திட்டு விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் மந்தோட ஓபனிங் பேலன்ஸா மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்கீங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் இந்த வீடியோ முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.